வணக்கம், வெல்கம் டு பொதுகை ஃபுட் கார்னர். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுதா? மலைக்கோட்டை மாநகரம் திருச்சியில் தான் இருக்கோம். அதுவும் வந்து லீ டெம்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹோட்டலில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க, உள்ளே வந்திருப்பீங்க, ஈவன் ரோட்டில் போகிறப்ப கூட பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து இதில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பர்டிகுலராக ஃபுட்டை பற்றி நிறைய செக்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சமீர், நம்ம நண்பன்டா சமீர் தான் இன்றைக்கி செஃப் கலக்க போகிறாரு. வணக்கம் சமீர். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலி நம்ம நேட்டிவ் வந்து கொல்கத்தா. நான் இங்கே 3 வருஷம் வேலை செய்துட்டு இருக்கேன். லீட் ஃபுட்ல. லீட் அண்ட் ஃபுட். ஓகே. 3 வருஷம் வேலை. உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நார்த் இந்தியன். ஓ, ஃபைன் ஃபைன். நார்த் இந்தியன். நார்த் இந்தியன் மீன்ஸ் இந்தியன் தந்தூர் சேர்த்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அது. சூப்பர். நம்ம பொதுகை மக்கள் வந்து உங்களுக்காக உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் நாங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு பிடிச்ச டிஷ்? நான் ரொம்ப எக்ஸைட்டட். நம்ம பிடிச்சது நம்ம ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டான டிஷ் வந்து பன்னீர் லவாப் தார். ஓகே. அந்த பன்னீர் லவாப் தார் வந்து நம்ம குழந்தைக்கே ரொம்ப ஸ்வீட்டபிள், லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த டிஷ்ஷு. ப்ளஸ் யாரோ சொந்தக்கார நம்ம ரிலேஷன் யாரோ வந்தோம்னா வீட்டிலே அந்த மாதிரி நல்ல பிரசன்டேஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். நல்ல பேர் வாங்கணும். அதில் சூப்பர் டேஸ்ட். அதில் ரொட்டி ருமால் ஏதோ நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா எக்ஸலண்ட். திஸ் இஸ் மை பேலட் டெஸ்ட். ரெடி செட் குக். ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக சார், ப்ளீஸ். நம்ம பன்னீர் லவாப் தார் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் தான் கிடைக்கும். நம்ம வீட்டில் தான் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் தான் இருக்கும். நம்ம சர்க்கரை, காஷ்மீரி சில்லி பவுடர், ஏலக்காய் பவுடர், கேப்சிகம் இதெல்லாம் வந்து கலருக்கு வந்து ட்ரை கேப்சிகம் இருக்குது. பட் நம்ம வீட்டில் ட்ரை கேப்சிகம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் ஒரே நம்ம க்ரீன் கேப்சிகம் மட்டும் யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். சாப்ட் ஆனியன் அண்ட் முந்திரி, தட் இஸ் கால் கேஷ்மீர் பவுடர். இது அப்படியே வறுத்து அரைச்சு போட்டிருக்கீங்களா இல்லை அப்படியே? இல்லை, இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லைனா இந்த மாதிரி பவுடர் பவுடராக வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபைன் ஃபைன். தென் கரம் மசாலா லிட்டில். ஓகே, ஃபைன். எல்லாமே ரெடியாக இருக்குது, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஓ, பேசிக் கிரேவி. எஸ், லவாப் தார் கிரேவி ரெடி பண்ண போகிறீங்க. எஸ் எஸ். ஓகே ஓகே. எனக்கு நம்ம சேம் லைக் இதே மாமா நம்ம பார்த்தீங்களா பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான். பட் இது கொஞ்சம் ரிச் க்ரீமி. ஓகே. பட் இது நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்ப பார்த்தோன்னா நம்ம ஃப்ளேவர் பார்த்தோன்னா நம்ம வாயில அப்படி சாப்பிட்லாம். ரொட்டி ரூமாலி போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் வீட்டில். நம்ம சொல்றதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட் ஆயிருக்காரு. கண்டிப்பா. இப்போ வந்து பட்டர் மேல் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறேன், ஏன்னா பட்டர் பிளாக் ஆயிரும். தென் 2 to 3 pieces கடமம். இதை இப்படி உடச்சு போட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் ஃப்ளேவருக்கே ஆகும். பாரு, குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லித்தராரு ஷெஃப். கலக்குறீங்க நீங்கள். ஓகே, அவ்வளோதான். தென் ஏலக்காவை பிச்சு போடுறோம். ரெண்டு ஏலக்காய் பிச்சு போடுறோம். அதாவது நம்ம குக்கரியில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். நம்ம முழுசாக போடுவோம், இல்லை அரைச்சி போடுவோம், இல்லை இடித்து போடுவோம். பெரும்பாலும் ரெண்டாக பிச்சு போடுறாரு. தென் ஃபைன் சாப்ட் ஆனியன். ஆனியன் குட். நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம். இது வந்து ப்ரௌன் நல்ல கலர் ஆக வரைக்கும் நம்ம டில் ஃப்ரை. ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும்.
நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். ரைட், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, இது அதாவது ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த மீட்டைம் நம்ம நார்த் ஸ்வீட்னா அதே வந்து நம்ம இஷ்டம். நாங்கள் வந்து யாருக்கு கொஞ்சம் ஸ்பைசி வேணுமா, நம்ம ஸ்பைசி கொஞ்சம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இல்லைன்னா லெஸ் ஸ்பைசி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இதே வந்து ஆக்சுவலி ஸ்வீட் டிஷ், ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி, லிட்டில் ஸ்பைசி இருந்துச்சுன்னா சூப்பர் இருக்கும். பட் கலந்து சப்போஸ் வீட்டில் கலந்து இருக்கு அவங்க ஸ்பைசி வேண்டாம்னா நீங்கள் வந்து சிம்பிளாக லெஸ் ஸ்பைசி ரெடி பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். பாருங்க, நம்ம கல்கட்டா செஃப் சமீர் செஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையா குழந்தை தரமான ஒரு தமிழில் பேசுறாரு, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இனிமையாக இருக்கு. செஃப் நீங்கள் ஆக்சுவலாக பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. தேங்க் யூ, ப்ளீஸ் 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 ஒரு பாட்டு. சொல்லும் போது சுகத்தால இது போல ஒரு வார்த்தைய யாரிடமும் நஞ்சு கேட்கல, இனி வேறெடு வார்த்தைய கேட்டிடவும் என்னை பார்க்கல. அவ சொன்னா சொல்லு போதும், அது கீழே இல்ல ஏதும் ஏதும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சான்ஸே இல்ல பாத்தீங்களா, பாருங்க ஒரு பாடல பாட்டுலயும் தெரிஞ்சிருச்சு, ஒரு டச்சு சும்மா அந்த மாதிரி இருக்குன்னு. செஃப் கலக்கிட்டீங்க, செஃப் ப்ரௌன் ஆயிட்டே இருக்க. இப்போ வந்து ட்ரை கேப்சிகம், கலர் கேப்சிகம், இது ட்ரை கேப்சிகம் வீட்டில் எரிஞ்சனை யூஸ் பண்ணீங்க, இல்லைன்னா நம்ம கிரீன் கேப்சிகம் மட்டும். நார்மலாக என்ன இருக்கோ நம்ம கேப்சிகம்னா நம்ம குழம்புலகா. நினைக்கிறேன் நல்ல ஃப்ளேவர், அந்த பட்டரோட இந்த கேப்சிகம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. அதாவது நார்மலாக பன்னீர் அப்படின்னாலே வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் சாப்பிடுவோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான நம்ம ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல டிஷஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ பியூரி, எஸ். டொமேட்டோ பியூரி, டொமேட்டோ பியூரி கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாலு சேர டொமேட்டோ எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு தோலை உரிச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வீட்டில் வீட்டில் இல்லாதவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருக்கேன் இன்னைக்கு இந்த டொமேட்டோ பியூரி. நீங்கள் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிங்க, பிரச்சனை இல்லை. செஃப் சொல்லியிருக்கப்போ அந்த மாதிரி ரெடி செய்யிருக்கீங்க. இன்கேஸ் கிடைக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பக்கா. ஓகே, இப்போ வந்து செஃப் இது வந்து கூக்கச்சு ஆல்ரெடி. ஓகே, இதில் வந்து மசாலா போட்டுப்போம். நம்ம வந்து டொமேட்டோ பியூரி வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஓகே, அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து சக்கர் யூஸ் பண்ணி. ஸோ ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாரு பாருங்க, அந்த புளிப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் சுகர் ஆட். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. தென் இதில் வந்து காஷ்மீரி சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர். ஓகே, இதே ஸ்பைஸி ரொம்ப கம்மி இருக்குது, நம்ம கலருக்கேவும் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷெஃப் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரை வந்து ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணாரு. அதில் வந்து ஒரு நேச்சுரல் கலர் கிடைக்கும், ஸ்பைஸும் கம்மியாக இருக்கும். லிட்டில் கடமம் பவுடர். ஓகே, ஏலக்காய் பவுடர் கொஞ்சோண்டு, கரம் மசாலா பவுடி லைட். ஓகே, கரம் மசாலா லைட், கரம் மசாலா பவுடர்.
ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் ஒரு சூப்பரான ரெசிபி, கண்டிப்பா மஸ்ட் ட்ரை. வீட்ல கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ண பார்க்க வேண்டிய ரெசிபின்னு சொல்லி சொல்லலாம். கசூரி மெத்தி பவுடர் இது மார்க்கெட்ல கிடைக்கும். salt salt to taste salt. yeah or salt menu devyana salt devyana salt okay fine ume ide konjam par nalla colorful ah nalla or flavor ah super ah ready aichu okay then little soombu podi soombu powder okay fine soombu powder 1 spoon okay then ipo inde sami sama cute niya appa thank you appa easy ana recipe but nalla flavor irukke or nalla recipe vandu neenga inike solirkinga then little water water okay அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வே ஆஃப் ஸ்டைல் வந்து ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நல்ல பிஸியான டயத்தில் நல்லா ஆக்சுவலாக கிச்சனில் ஒரு நல்ல பரபரப்பாக இருக்கிற ஒரு டயத்தில் நீங்கள் ஏதாவது பாட்டு பாடுவீங்களா? பாட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக சார். எப்பவுமே அப்படிதான். அப்போதான் நம்ம ஜாலியாக வேலை என்ஜாய்மெண்ட்டு மைண்ட்ல டென்ஷன் வந்தோன்னா ஸ்டார்ட் எவ்வளோ பிஸி இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிடும். சூப்பர் சூப்பர். இதுதான் ஆக்சுவலாக உங்களோட சக்ஸஸ்க்கான காரணம் இதுதான். இப்ப நம்ம கொஞ்சம் டைம் இதை குக் ஆகட்டும். அதாவது நம்ம ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஹோட்டலில் நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் அதில் இந்த பன்னீர் லவாப்தார் உங்களுக்கு வேறு ஹோட்டல்லையோ கிடைக்கும், நிறைய கிடைக்கும். பட் இது ஜஸ்ட் நம்ம ஸ்டைல். ஆ புரியுது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைல் நல்லா இருக்காண்ணா. நீ அந்த செய்கிற விதம் நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபைன். நல்லா கொதிக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து செஃப்பு இதில் நம்ம ஸ்வீட்னஸ் அண்ட் நல்ல டேஸ்ட்க்கு ஆக மில்க் கோவா. மில்க் கோவா ஓகே. ஸ்வீட்டா ஸ்வீட்லஸ்? ஸ்வீட் 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 கோவா. ஆ ஓகே ஓகே. கோவா இது வந்து 2 ஸ்பூன் எனஃப். ஓ ஓகே. 2 ஸ்பூன் எனஃப். தென் இதில் வந்து நம்ம கேசினட் பவுடர். கேசினட் பவுடர் இல்லை நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க பிரச்சனை இல்லை வீட்டில். ஓ நல்ல ரிச்சான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லி சொல்லலாம். மில்க் ஆட் பண்ணியிருக்கோம், கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், கோவா ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கோவா இல்லை அப்படின்னா கூட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. வீட்டில் ட்ரை பண்ணலாம். இல்லை மில்க் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம் மில்க் மில்க் நம்ம சேர்த்து ஆயிடுவோம். மில்க் இல்லைன்னா நம்ம க்ரீம் இருக்குன்னா சரி, க்ரீம் க்ரீம் இல்லைன்னா சரி, நம்ம எப்படி நம்ம மில்க்ல தான் பண்ணிக்கிறோம். பிரச்சனை இல்லை. மில்க் சுகர் இன் கேஸ் அது இல்லை அப்படின்னா நம்ம கூட ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பாக ஃபைன். இது நல்லா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபைன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே. இப்போ நம்ம இதில் வந்து க்ரீம் ஆட் பண்ணி. ஓ க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம். ஓ ஃப்ரெஷ் க்ரீம். அப்பா சூப்பர். ஒரு நல்ல ரிச்சான ஒரு டிஷ் தான் கண்டிப்பாக. அது 2-3 ஸ்பூன். ஓகே ஃபைன். ஓகே இதில் மெயின் ஹீரோ நீங்கள் சேர்க்கவே இல்லையே. பன்னீர் தானே? பன்னீர் பன்னீர் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இதே ஃபஸ்ட்டு வந்து கிரேவி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பன்னீர் ரெடி பண்ணிடுவோம். ஃப்ளேவர் நல்லா ஆளை கூக்குது. அப்படியே கொஞ்சம் நல்லா கூக்கு. எக்ஸஸ் இருக்குது. இதை நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் நான் பார்க்கா. Salt is okay? Pakka. Okay. இந்த காஷ்மீரி சில்லியோட ஸ்பைசி தெரியுது. அதே மாதிரி இந்த கோவாவோட ஸ்வீட்டு ஒரு ஃப்ரெஷ் க்ரீமோட ரிச்னஸ் எல்லாமே இருக்கு. கமான் 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 ஃபினிஷ் பண்ணலாம். தென் இது கிரேவி நம்ம ரெடி ஆச்சு.
ஸோ இதே நான் சைடில் வச்சேன். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு மெயின் ஹீரோ வந்து நீங்கள் கேட்டிங்களா நான் இப்போ மெயின் ஹீரோ இங்கே பன்னீர். பன்னீர் பன்னீர் ஓகே. பன்னீர் நான் கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். ஓகே சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லையா. ஓகே அதில் நம்ம பட்டர் தான் தேவை வீட்டில். சமீர், நம்ம ஊருக்கே நீங்கள் குக் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கும் ஒரு ஃபேவரட் டிஷ் இருக்கும், அதாவது பட்டர் மெல்ட் ஆகட்டும் அந்த கேப்ல சொல்லுங்க. எனக்கு வந்து நார்த் இந்தியன் டிஷ் பிடிக்கும், சவுத் இந்தியன் டிஷ் பிடிக்கும், பெங்கால் வெஸ்ட் பெங்கால்லாம் அந்த ஆக்சுவலி வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் டிஷ் பிடிக்கும். இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்ம எக்ஸிகியூட்டிவ் செஃப் ஒரு ஃபுட் ரெடி பண்ணுறாங்க, அது வந்து வெண்டைக்காய் புளி மண்டி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த நாள் ரெடி பண்ண எக்ஸலன்ட், எந்த நாள் ரெடி பண்ணணும் அந்த நாள் சோறு கொஞ்சம் நல்லா திருப்தியான சாப்பிடாவோட. சூப்பர் சூப்பர், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இது மெயின் ஆயில் ஹீரோ வந்து பன்னீர். பன்னீர் பன்னீர் நாங்கள் வந்து ட்ரை நம்ம ட்ரை ஆங்கிளில் தான் கட் பண்ணிருக்கோம். இது நம்ம எப்படி வேணுமானா கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நம்ம ப்ரெசென்டேஷனுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிருக்கோம். நம்ம நல்லா டெக்கரேஷன் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா ஒரு ப்ரெசென்டேஷனுக்காக எப்படி வேணுமோ நம்ம வீட்டிலே நம்ம எப்படியோ நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இது நம்ம நல்ல ப்ரெசென்டேஷனுக்கு கிடைக்கும். இப்போ இப்போ வந்து எல்லாம் இதில் எல்லாமே இதில் போட்டுக்கிறேன். இதுவும் வந்து ஒரு நுணுக்கம் தான், அதாவது பன்னீரை அப்படியே பச்சையாக போட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டரில் லைட்டாக ஒரு சின்ன மசாலா ஒரு பஞ்ச் கொடுத்து லைட்டாக நம்ம சாத்தே பண்ணி சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பன்னீர் நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் மசாலா இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். சமீர் கலக்குறீங்க? கண்டிப்பாக சார். இதில் லைட்டாக வந்து சால்ட் நம்ம பன்னீரில் போடுறோம். இது தேவையான உப்பு. ஓகே தேவையான உப்பு. அதாவது எவ்ரிபடி கேன் குக் கேனட் பி எ ஷெஃப் அப்படிம்பாங்க. என்னன்னா எல்லாருமே குக் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பக்காவாக சொல்லி கொடுத்தாரா ஒரு நல்ல ஷெஃப்னு சொல்லி சொல்லலாம். அதில் வந்து தமிழ் வந்து ஒரு நல்ல ஷெஃப் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டார். நல்ல குழந்தைத்தனமான ஒரு தமிழில் அழகாக ஒரு பாட்டு பாடி நிறைய பஞ்சோட சூப்பராக சூப்பரான ஒரு டிஷ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து நம்ம சாஃப்ட் ஆக வரைக்கும் ஓ நம்ம டில் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பன்னீர் சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே இது வந்து சைடில் வச்சுக்கலாம், சைடில் வச்சிடலாம். ஓகே இப்போ வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகே தென் இதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடலாம். ஆமாம் அவ்வளோதான் சார், ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே ஆஃப் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ நம்ம அடுத்ததாக ப்ரெசன்டேஷன் போக போகிறோம். பக்கா இந்த கிரேவியை பேசிக்கல பேஸில் ஃபுல்லாக ஆமாம் வச்சிடும். ஓகே வந்து இது நம்ம சூடு இருக்கு கையில பிடிக்க முடியாது, அதனால டங் ஜஸ்ட் ஒரு பிரசன்டேஷன். யா 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். நம்ம பார்த்தனா அப்படி வாயில தண்ணி வரணும். பாக்குறவங்களுக்கு அப்படினா நான் பக்கத்துல இருக்கேன், எனக்கு பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது நம்ம பண்ண வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் லவர் வேற. நம்ம அட்லீஸ்ட் 150 கிராம்
100 to 150 கிராம் 1 போர்ஷனுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஒரு 200 கிராம் 150 நம்ம 200 கிராம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அது நம்ம போர்ஷன் கணக்கு. வீட்டில் வேணும்னா எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு பிரச்சனை. இப்போ வந்து நம்ம ரெடி. சூப்பர். அதுக்கு மேலே நம்ம கார்னிஷ் வந்து க்ரீம் க்ரீம் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பக்கா தென் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு பட்டர் வேணும்னா நீங்கள் லைட்டாக பட்டர் யூஸ் பண்ணி பிரச்சனை இல்லை. அது நம்ம யாருக்கு பட்டர் ஜாஸ்தி வேணுமெனா நம்ம பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சார், ஜென்ரலாக நம்ம ஒரு நார்த் இந்தியன் டிஷ்லேயே வந்து கொஞ்சம் பட்டர் காம்பினேஷன் இருக்கும். பட்டர் க்ரீம் எல்லாம் அதிகமாக போகும். பன்னீர் லவாப் தார் செய்முறை. 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மேல் அடிச்சு இதில் நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறேன், ஏன்னா பட்டர் பிளாக் ஆயிடும். தென் 2 to 3 pieces காடமல்லி, ஃபைன் சாப் ஆனியன், ஆனியன் நல்ல கலர் ஆக வரைக்கும் நம்ம ஸ்டில் ஃப்ரை. இப்போ ப்ரௌன் ஆகிட்டு இருக்கா. இப்போ வந்து ஃப்ரை கேப்சிகம், கலர் கேப்சிகம், டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ பியூரி வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஓகே, அது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்துடும். சக்கரை, காஷ்மீரி சில்லி பவுடர், லிட்டில் கடமம் பவுடர், கரம் மசாலா பொடி, லைக் கசூரி மெத்தி பவுடர், சால்ட் டு டேஸ்ட், லிட்டில் சோம்பு பவுடர், லிட்டில் வாட்டர், பால். இப்போ நம்ம கொஞ்சம் டைம் இதை குக் ஆகட்டும். செஃப், இதில் நம்ம ஸ்வீட்னஸ் அண்ட் நல்ல டேஸ்ட்காக மில்க் கோவா. தென் இதில் வந்து நம்ம கசூரி பவுடர். இப்போ வந்து நம்ம இதில் வந்து க்ரீம் ஆட் பண்ணி இதே கிரேவி நம்ம ரெடி ஆச்சு. இப்போ நம்ம பட்டர் மேல் டைச்சா கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் லிட்டில் பிட் கஷ்மீர் சில்லி பவுடர். தென் அகெயின் இப்போ நம்ம பன்னீர் வந்து செப்ட் எங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதில் லைட்டாக வந்து சால்ட். இப்போ வந்து நம்ம பன்னீர் சாஃப்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன். இப்போ வந்து செஃப் நம்ம பன்னீர் லவாப் தார் ரெடி. லவாப் தார் ரெடி ஆயிடுச்சு. எம்பி பக்கவா நான் டேஸ்ட். ஓ, நம்ம இருக்கிறது வந்து நீட்டம் போர்ட்டில் இருக்கோம். அதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். போகலாமா? போகலாம், கண்டிப்பாக சார், நான் போகலாம். பன்னீர் லவாப் தார் தான் இருக்குது. அதாவது நம்ம புதிய ஃபுட் கார்னரில் நார்த் இந்தியன் பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பாருங்கள், நான் எங்கே இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. நார்த் இந்தியாவிலே இருக்க மாதிரி இருக்குது. நம்ம செஃப் வந்து பன்னீர் லவாப் தார் நமக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. எம்மி, அதாவது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பட்டர் இந்த பன்னீர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சான்ஸே இல்லை. நானே சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.